Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம நெல்லை சீமையோட ஸ்பெஷல் திருநெல்வேலி இடி சாம்பார் பத்தி தான் பார்க்க போறோம். சோ சாம்பார்லயே பலவிதமான சாம்பார் உண்டு. வெண்டைக்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் அப்படினு உண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இடி சாம்பார் பத்தி. இடி சாம்பார் அப்படினா என்ன ஸ்பெஷல் அப்படினு கேட்டிங்கன்னா இதுல வந்து எல்லா விதமான காய்கறிகளையுமே ஆட் பண்ணுவாங்க. மட்டுமில்லாம அந்த காலத்துல சாம்பாருக்கு தேவையான மசாலா ஃப்ளேவர்ஸை ஃப்ரெஷ்ஷா வறுத்து உரல்ல போட்டு இடிச்சு போடுவாங்க. அதுதான் இதுல ரொம்ப ஸ்பெஷலானது. எல்லா காய்கறிகளையும் போட்டு பண்றப்போ இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ அவ்வளோ டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி திருநெல்வேலி இடி சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் துவரம் பருப்புக்கு 3 கப் வாட்டர் ஊத்திக்கிட்டுறேன். கூடவே 3 மிளகாய், 4 பல் பூண்டு, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் மாங்காய் சேர்த்துக்கிட்டதுனால புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு தான் ஊற போட்டிருக்கேன். வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு பாகற்காய், பீட்ரூட் தவிர்த்து எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவல் சைஸாக சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இது தாளிக்கிறது கிடையாது, நம்ம கடைசியில் தான் தாளித்து ஊற்றுவோம். 1/2 கப் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் முதல்ல சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நான் சாம்பார் குவான்டிட்டி அதிகமாக வைக்கிறதுனால வெஜிடபிள்ஸும் மசாலாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி வெஜிடபிள்ஸும் மசாலாவோட குவான்டிட்டியும் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. தக்காளி, சீனி அவரைக்காய், பீன்ஸ் வதங்கினதும் அவரைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மஞ்சள் பூசணிக்காய், சுரைக்காய், புடலங்காய், அப்புறமா கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா காய்கறிகளும் எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வேகிற கேப்பில் நம்ம இடி சாம்பாருக்கு தேவையான மசாலா பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டுறேன். நீங்கள் ஆயில் சேர்த்துக்காமலே ட்ரையாக வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்புக்கு 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வத்தல் 8-10 எடுத்துக்கலாம். உளுந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு. எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இடி சாம்பார் பண்ணுறப்பவே சாம்பார் பொடி எக்ஸ்ட்ரா வறுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் திருநெல்வேலி நாகர்கோவில் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய், உள்ளி, ஜீரகம் அரைச்சி ஊற்றாத குழம்பே இருக்காது. அவ்வளோ தேங்காய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வெஜிடபிள்ஸ் முக்கால்வாசி வந்ததுமே புளிக்கரைசல், வேக வச்ச பருப்பு, அரைச்ச தேங்காய் மூணுத்தையும் சேர்த்துக்கலாம். மாங்காய் கடைசியாக சேர்த்துக்கிட்டுறேன். முன்னாடியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது குழஞ்சிரும். அரைச்சி வச்சிருக்க சாம்பார் பொடி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. சாம்பார் கொதிக்கிற நேரத்துக்கு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 வத்தல் இவ்வளோத்தையும் சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம். சாம்பார் கொதிச்சதும் 1/2 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தாளிச்சதை சாம்பாரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இடி சாம்பார் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டுறேன், இது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிருங்க. சுவையான திருநெல்வேலி இடி சாம்பார் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.